வணக்கம் மாணவர்களே, முந்தைய வகுப்பில் இயல் 9ல மொழித்திறன் பயிற்சியை கற்றறிந்தோம். அதோடு இயல் 1 முதல் 9 வரை செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம் இந்த பகுதியில் எல்லாம் முழுமையாக முடிந்தது. இன்றைய வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இயல் 7, 8, 9ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில இருக்கக்கூடிய தலைப்புகளை சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஏற்கனவே பாடம் எல்லா பாடங்களுமே நடத்தி முடிச்சிட்டோம், இருந்தாலும் சுருக்கமா நம்ம பார்க்க போறோம் இயல் 7, 8, 9ல, சரிங்களா? கேக்கவும் நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா, இயல் 7ல கற்கண்டு என்ற தலைப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புறப்பொருள் இலக்கணம், அதாவது பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். ஒன்று அகப்பொருள், மற்றொன்று புறப்பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதுல புறப்பொருள் இலக்கணம் தான் நமக்கு பாடப்பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? என்ன இலக்கணம்? புறப்பொருள் இலக்கணம். இப்ப நமக்கு பாடப்பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புறம்பற்றிய நெறிகளை கூறுவது, புறத்தினை அப்படின்னு கூட சொல்றாங்க. இங்க நமக்கு புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வீரம், கொடை, வெற்றி, நிலையாமை முதலியவற்றை கூறுவது புறப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அகப்பொருள் பற்றி சொல்லிட்டு திரும்ப புறப்பொருள் பற்றி சொல்றாங்க. அகப்பொருள் அன்பின் ஐந்தினை பற்றியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்பின் ஐந்தினை என்ன அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, சரிங்களா? இப்ப புறப்பொருள் எதை பற்றி கூறுகிறது? புறத்தினைகளை பற்றி. அதுதான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. புறத்தினைகள் எத்தனை? 12, சரிங்களா? வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, தெரிந்தினை. இதுல பாத்தீங்க அப்படின்னா, நிறை கவர்தல் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறை மீட்டல் கரந்தை, சரிங்களா? வட்டார் மேல் செல்வது வஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் உளினை, அதிரப்பொறுவது தும்பை, செறிவென்றது வாகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, பாடான் தினை கொடுத்துருக்கும். பாடான் தினை எப்படி பிரிக்கலாம்? பாடு கூட்டல், ஆண் கூட்டல், திணை, பாடப்படும் ஆண்மகனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், இதையெல்லாம் சொல்லக்கூடியது, சரிங்களா? அப்புறம் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, கைக்கிளை பெருந்தினை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்தினை என்பது பொருந்தா காமம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப புறத்தினைகள் நமக்கு மொத்தம் 12. அதை பாத்தீங்க அப்படின்னா, வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தினை, சரிங்களா? இதை பற்றி தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த பாடப்பகுதியில புறப்பொருள் இலக்கணம், சரிங்களா? சரியாப்பா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ப வகை அலகிடுதல். ஏற்கனவே நாம பார்த்த ஒன்று தான். முதலாவது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பாடத்திட்டத்துல யாப்பின் உறுப்புகள், யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6 இல்லையா? எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, தலை. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, 4 வகை பாக்கள், வெண்பா, ஆசிரிப்பா, களிப்பா, வஞ்சிப்பா, அது என்னென்ன ஓசை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வெண்பாயின் ஓசை செப்பல் ஓசை, ஆசிரிப்பாயின் ஓசை அகவல் ஓசை, களிப்பாயின் ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாயின் ஓசை தூங்கல் ஓசை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா நம்மளுடைய பாடத்திட்டத்துல. அதற்கப்புறம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வெண்பா இலக்கணம், ஆசிரிப்பா இலக்கணம், அதாவது வெண்பாயின் பொது இலக்கணம், ஆசிரிப்பாயின் பொது இலக்கணம், இரண்டுக்குள்ள வேறுபாடு, அதாவது எப்படி எப்படி அசை எப்படி இருக்கு, சீர் எப்படி இருக்கும், தலை எப்படி அடி எதை கொண்டு முடியும், வெண்பாயின் பொது இலக்கணம் எப்படி இருக்கும், ஆசிரிப்பாயின் பொது இலக்கணம் எப்படி கொண்டு முடியும் அப்படின்னு நமக்கு அட்டவணையில கொடுத்திருக்கிறாங்க புத்தகத்துல, சரிங்களா? அது மட்டும் இல்லாம பா வகைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பக்ரோடை வெண்பா அப்படின்ட்டு. அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆசிரிப்பாவின் வகைகளும் கொடுத்திருக்கிறாங்க. நேரிசை ஆசிரிப்பா, இணை குரல் ஆசிரிப்பா, நிலைமண்டில் ஆசிரிப்பா, அடிமறி மண்டில் ஆசிரிப்பா, அப்படிலாம் கொடுத்திருக்கிறாங்க. நேரிசை ஆசிரிப்பா, இணைக்குரல் ஆசிரிப்பா, நிலைமண்டில ஆசிரிப்பா, அடிமறி மண்டில ஆசிரிப்பா, அப்படிலாம் கொடுத்திருக்கிறாங்க.
ஆசிரிப்பாவே வகைகள்ல. அது மட்டும் இல்லாம இங்க குறள் வெண்பா அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். குறள் வெண்பா என்பது என்ன? நம்முடைய திருக்குறள். அந்த திருக்குறள் வச்சுதான் நம்ம வாரத்துல சொல்லியிருந்தோம், ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாச்சீராய் வரும். சரியா? ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாச்சீராய் வரும். இது ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விகற்பு அப்படின்னா எதுகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் குறள் வெண்பா. சரிங்களா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஓசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பகுதியில? பாவகை அழகிடுதுல. அது மட்டும் இல்லாம நமக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு திருக்குறள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலாம்? வரிசையின் சீர் அசை வாய்ப்பாடு இதெல்லாம் போட்டு நம்ம சரியா பிரிக்கணும். அது எப்படி எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேர் வந்தா என்ன எழுதுறோம், நிறை வந்தா என்ன, நேர்புயம் வந்தா என்ன? சரியா? நிறைவு வந்தா என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம், சொல்லியிருக்கிறோம் இல்லையா? நேருக்கு வந்து நாள், நிறைக்கு மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு, இப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது இது எப்படி கொண்டு முடியும், ஈற்றடி ஈற்று சீர் எப்ப எதை கொண்டு முடிகிறது அப்படின்னு நமக்கு வினாக்கள் கேட்கலாம். இந்த நம்ம இறுதியா அந்த ஏழாவது சீர்ல பிரிச்ச பிறகு என்ன கொண்டு முடியுதோ அது நேர் நாள் நிறை நிறைப்பு நேர்ப்பு இப்படிலாம் அதை வச்சு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அது ஓர சிச்சீரா, ஈர சிச்சீரா, மூவ சிச்சீரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய பாடப்புத்தகத்துல ஓர சிச்சீர், ஈர சிச்சீர், மூவ சிச்சீர், நாள சிச்சீர்னு கொடுத்துருக்கு. இப்ப நேர் நீர் வந்தா தேமா, நிறை நீர் வந்தா புளிமா, நிறை நிறை கருவீலம், நேர் நிறை கூவிலம் இல்லையா? அது எப்படி நம்ம பிரிப்போம்? குறில் தனித்து குறிலோடு ஒற்று, நெடில் தனித்து நெடிலோடு ஒற்று, இதெல்லாம் வந்து நேரசை நேர் அப்படின்னு எழுதும். நிறைய சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இருகுறில் இருகுறில் ஒற்று, குறி நெடில் குறி நெடில் ஒற்று, இதெல்லாம் வந்தா நிறையசை நிறைன்னு எழுதுவோம் இல்லையா? இதை பற்றி சொல்லக்கூடியதா பா வகை அழகிடுதல். சரிங்களா? அடுத்தது இறுதியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது ஒன்பதுல அணிகள். சரியா? மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள் இல்லையா? அது செயலுக்கு அழகு சேர்ப்பது எது? அணிகள் அப்படின்னு சொல்றேன் சுருக்கமா இல்லையா? நம்ம கூட பாடப்பகுதியில் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு பாடலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலே அணிகள் அணி இலக்கம் நாம் சொல்லியிருக்கோம். அதுல நமக்கு நான்கு அணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய பாடத்திட்டத்துல. அதாவது முதலாவதாக இருக்கக்கூடியது தற்குறிப்பேற்றணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? தற்குறிப்பேற்றணி எப்படி பிரிக்கலாம்? தன் குட்டல், குறிப்பு குட்டல், ஏற்றம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் தற்குறிப்பேற்றணி. அடுத்தது நமக்கு தீவகணி ஒன்று கொடுத்துருந்தாங்க. தீவகம் அப்படின்னா விளக்கு. ஒரு படம் கூட வரைஞ்சி காமிச்சிருந்தோம் இல்லையா? தீவகம் அப்படின்னா என்ன? விளக்கு. அப்ப அந்த விளக்கு என்ன செய்யும்? ஓர் அறையில் வைக்கப்பட்ட விளக்கு அந்த அறையில் உள்ள எல்லா இடங்களிலும் வெளிச்சத்தை தரும். அதுபோல ஓர் இடத்தில் நின்ற சொல், அதாவது செயலில் ஓர் இடத்தில் நின்ற சொல், அந்த செயல் முழுவதும் சென்று பொருள் சேர்ப்பது தான் தீவகணின்னு சொல்லியிருந்தோம். இந்த தீவகணி பார்த்தீங்கன்னா மூன்று, முதல் இடை கடை அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? அப்ப முதலாவது இருக்கக்கூடியது தற்குறிப்பேற்றணி, அதற்கு அடுத்து நம்ம இப்ப பார்த்தது தீவகணி. சரிங்களா? அதற்கு அடுத்தது என்ன மூன்றாவது அணி? நிரல் நிறை அணி. நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வதுதான் நிரல் நிறை அணி அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதற்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது என்ன? அது தன்மை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு சொற்களை எடுத்து கூறுவது தான் என்ன அணி? தன்மை அணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இந்த அணிகள் என்ற தலைப்புல இருக்கக்கூடியது. இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது என்ன அப்படின்னா, இயல் ஏழுல புறப்பொருள் இலக்கணம், இந்த புறத்தணிகள் எத்தனை, பாவகை அழகிடுதல்ல நம்ம பார்த்துருந்தோம் எப்படி பாவகையா, அதாவது அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்தா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த அணிகள் நான்கு அணிகள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.